Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பாஜகவை எதிர்ப்பவர்களை பழிவாங்க பொது சிவில் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியிலும் திராவிட மாடல் ஆட்சி வர வேண்டும் என பேச்சு. தேனி தொகுதி எம்பி ஓ பி ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது. தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்று தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஓ பி ரவீந்திரநாத் மேல்முறையீடு செய்ய ஒரு மாதம் அவகாசம். தீர்ப்பை நிறுத்தி வைத்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி கைது தொடர்பான வழக்கில் எதையும் மறைக்காமல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அறிவுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வி வி ரமணா, சி விஜயபாஸ்கர் மீதான வழக்குகள் சிபிஐ விசாரணையில் உள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். கே சி வீரமணி மீதான வழக்கில் விசாரணை அறிக்கை கிடைக்கவில்லை. எம் ஆர் விஜயபாஸ்கர் வழக்குகள் குறித்து அரசிடமிருந்து விளக்கம் கிடைக்கவில்லை எனவும் அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் ஆளுநர் குறிப்பிட்ட தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. காவிரியின் உபரி நீரை தேக்கி வைத்து பயன்படுத்தவே மேகதாதுவில் அணை கட்ட திட்டம். தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கேவின் பேச்சு. மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு ஒருபோதும் உடன்படாது. டெல்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களிடம் முறையிட்ட பிறகு தமிழகத்திற்கு திரும்பிய அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் திட்டவட்டம். திருச்சி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 400 பத்திரப்பதிவு ஆவணங்கள் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள். நியாய விலைக் கடைகளில் தக்காளி விற்பனைக்கு நல்ல வரவேற்பு. தமிழகத்தில் தக்காளி பதுக்கல் நடைபெறவில்லை என அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். கேரளாவில் கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட். இடுக்கி, எர்ணாகுளம், வயநாடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை. கர்நாடகாவில் கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை. நகர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தயார் நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர். ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் என்ற பெயரில் புதிய சமூக ஊடகத்தை அறிமுகப்படுத்தியது மெட்டா. தகவல்கள், காட்சிகளை பதிவேற்றவும் வசதி. ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியானது. அனிருத் இசையில், தமன்னா நடனத்தில், ஷில்பா ராவ் பாடிய காவாலா. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.